இலங்கை பிரச்சனையை பற்றி தயவு செய்து நீங்கள் அவதானிக்க வேண்டும், அதிக அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். அங்கே கொல்லப்பட்ட மக்கள் நமது மக்கள், நமது கொப்பற்குடி உறவுகள். பாலச்சந்திரன் என் பிள்ளை, பாலச்சந்திரன் உங்கள் பிள்ளை. நமது பிள்ளைக்கு இன்றைக்கு நாம் அழாவிட்டால் நாளை நமது பிள்ளைக்கு என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. அருமை சொந்தங்களே, இதை கேள்வி கேட்காமல் விடக்கூடாது. எனவே உண்ணாவிரதத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இதை இந்த பிரச்சனை பற்றி அதிகமாக பேச வேண்டும். எங்கெல்லாம் குரல் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் நம்முடைய தமிழ் இனத்தினுடைய உரிமைகளுக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாரதியார் சொன்னார், அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கே காட்டிலே மரத்தில் ஒரு பொந்தடி வைத்தேன். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கே காட்டிலே மரத்தில் பொந்தினில் வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, தழல் ஈரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. அக்னி குஞ்சொன்றை எடுத்து அங்கே உள்ள மரத்திலே, ஒரு காட்டிலே உள்ள மரத்திலே அந்த பொந்துக்குள் வைத்தேன். அந்த காடே வெந்து தணிந்தது, தழல் ஈரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. இந்த போராட்டம் தமிழனாய் பிறந்த ஒவ்வொருவனுடைய உள்ளத்துக்குள்ளும், இந்தியனாய் பிறந்த ஒவ்வொருவனுடைய உள்ளத்துக்குள்ளும் இந்த அக்னி குஞ்சை எடுத்து வைத்திருக்கிறது. இன்றைக்கு அந்த அக்னி குஞ்சு அணுசக்திக்கு எதிரான தீயாக, சர்வதேச வல்லாதிக்கத்துக்கு எதிரான தீயாக, மேலை நாடுகளுக்கு நமது நாட்டை விற்கின்ற சதிகாரர்களுக்கு எதிரான தீயாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பறந்து விரிந்து எரிந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, இடிந்த கரை மண்ணிலே கொளுத்திய தீ, கூடங்குளம் மண்ணிலே கொளுத்திய தீ இன்றைக்கு இந்திய திருநாடு முழுவதும் மட்டுமல்ல இந்த உலகம் முழுவதுமே பறந்து விரிந்து எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அக்னி குஞ்சை நாம் ஒவ்வொருவரும் நெஞ்சிலே ஏற்றி சுமந்து நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த அக்னி குஞ்சை லத்தி சார்ஜால், லத்திகளால் அடிப்பதால் அந்த அக்னி குஞ்சை கொல்ல முடியாது. துப்பாக்கி சூடு நடத்துவதால் அந்த அக்னி குஞ்சை கொல்ல முடியாது. ஊருக்குள் காவல்துறை அதிகாரிகளை அனுப்பி, ஊருக்குள்ளே உளவுத்துறை அதிகாரிகளை அனுப்பி குடும்பங்களை பிரித்து, கூட்டங்களாக்கி, ஊர்களை பிரித்து, நம்மை எல்லாம் தெருவுக்கு இழுத்து அடித்து நொறுக்கி விடலாம் என்ற சூழ்ச்சிகள் கூட பலிக்காது. காரணம், நம்ம ஒவ்வொருவருடைய நெஞ்சுக்குள்ளும் மனதுக்குள்ளும் ஆன்மாவுக்குள்ளும் எல்லாவற்றுக்கும் மேலாக அடி வயிற்றுக்குள்ளே அக்னி குஞ்சொன்றிருக்கிறது. தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. அந்த தழல் வீரம் பொங்கி வரும்போது எந்த காவல்படை வந்தால் நிற்க முடியும்? எந்த ராணுவம் வந்தால் நிற்க முடியும்? நீ ரஷ்ய ராணுவத்தையே கொண்டு வா, முடிந்தால் அமெரிக்க ராணுவத்தையும் அழைத்து வா, நாங்கள் பார்ப்பதற்கு ரெடியாக இருக்கிறோம், அணியமாக இருக்கிறோம். இந்த தழல் வீரத்தில் துஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. இந்த இடிந்த கரை குழந்தை, 3 வயது குழந்தை பேசுகிறது இன்றைக்கு எதிர்கால விடுதலையை பற்றி. அருமை சொந்தங்களே, கூடங்குளத்திலே மாலை 6 மணி ஆனால் ஒரு கூட்டம் குழந்தைகள் தங்கள் எதிர்காலத்துக்காக குரல் கொடுத்துக் கொண்டே ஊரை சுற்றி வலம் வருகிறார்கள். நமது அருமை தம்பிமாரெல்லாம் தங்கைமாரெல்லாம் 18ஆம் தேதி ஒரு மாநாடே நடத்துகிறார்கள். தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. நாமெல்லாம் வீரர்கள். அந்த தழல் வீரத்தை நமக்குள்ளே வைத்து போற்றி பாதுகாப்பதற்காக அருமை நண்பர் ததேஷ்ராஜன் அவர்களும், அன்பு கேள்விய நண்பர் சுசீலன் அவர்களும் ஒரு பத்திரிகை தொடங்கி அந்த முதல் பிரதியை இன்றைக்கு வெளியிடுகிறார்கள். அக்னி குஞ்சு அந்த பத்திரிகையின் பெயர். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பத்திரிகையை வாங்க வேண்டும். 5 ரூபாய் தனி பிரதி விலை, 50 ரூபாய் ஆண்டு சந்தா. இந்த இதழ் தொடர்ந்து நடைபெறும். நமது போராட்டம் நாளை முடிவுக்கு வந்தால் கூட தமிழன் என்று சொல்லுகிற இந்த அக்னி குஞ்சை நாம் அணைய விட்டுவிடக் கூடாது. இல்லை என்றால் நான் 2ஆம் பட்ச குடிமக்களாக ஆகிப்போவேன் இந்த நாட்டிலே. எனவே அந்த இதழை மதிப்பிற்குரிய முன்னாள் கப்பற்படை தளபதி ஐயா அட்மிரல் ராமதாஸ் அவர்கள் வெளியிட, மும்பை உயர்நீதிமன்ற நீதி முன்னாள் நீதிபதி மதிப்பிற்குரிய கோஸ்டே பாட்டில் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்த